நார்னியா. சின்ன வயசுல லியோ லயன் மேல பயம் கலந்த மரியாதையை உருவாக்கின ஒரு படம் சொல்லலாம். மொத்தம் 3 பார்ட்ஸ் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. அதை தொடர்ந்து 4வது பார்ட் இப்போ வரும் அப்போ வரும் சொல்லி 2018 வரைக்கும் போட்டு இழுத்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நெட்ஃபிளிக்ஸ் இந்த லைவ் ஆக்ஷன் அடாப்டேஷன் ரைட்ஸை வாங்கிட்ட அப்புறம் தான் படம் வரப்போகுதுங்கிற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. இப்போதைக்கு அஃபிஷியலான ஒரு கன்ஃபர்மேஷனே கிடைச்சிருக்கு. கிரெட்டா கர்விக் பார்பி படத்தோட டைரக்டர் இப்போதைக்கு 2 முக்கியமான நார்னியா படங்களுக்கு சைன் இன் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டுமே படங்களாக வரப்போதா ஷோவாக வரப்போதாங்கிறது டவுட்டு. பட் ரெண்டுத்துக்குமே அவங்க தான் டேரக்டர் பிளஸ் ரைட்டருங்கிற விஷயம் இப்போதைக்கு தெரிய வந்திருக்கேன். அண்ட் ஒரு லாங் லாஸ்டிங் டேரக்டராகவும் அவங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காங்க. அதாவது 1-2 படத்தோட நிற்காம அது ஒரு மிகப்பெரிய பிரான்சைஸாவே பில்ட் பண்றதுக்காக இப்போதைக்கு நெட்ஃபிளிக்ஸ் பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா. பட் இப்போ வரைக்குமே அது ஒரு படங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லப்படுது. பாசிபிளி ஷோஸாக கூட இருக்க வாய்ப்புகள் அதிகம். சீரீஸாக வந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் நல்லா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போதைக்கு நெட்ஃபிளிக்ஸ் கொஞ்சம் குவாலிட்டியான சீரீஸை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நானியாக்கும் ஃபேன் பேஸ் அதிகம். ஸோ சீரீஸ் ஆனாலும் நல்லா தான் இருக்கும். 4th பார்ட் வருமானு கேட்கறதுன்னு புரியுது. எனக்கு என்னமோ 4th பார்ட்டை கண்டினியூ பண்றதுக்கு பதிலாக நெட்ஃபிளிக்ஸ் அவங்களுக்கு ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வித்தியாசமான ரீபூட் தான் அடிக்க போறாங்க. ஃப்ரம் ஸ்கிராச்ல இருந்து புது நார்னியா பிரான்சைஸ் ஆரம்பிக்க போது யாரெல்லாம் நார்னியா ஃபேன்ஸ் இருக்கீங்க ஒரு லியோ சிம்பிளை போட்டு போங்க.